நேற்று நடைபெற்ற லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணி பெங்களூருவின் அபாரமான பந்து வீச்சில் வெறும் 59 ரன்களில் சுருண்டு ஆட்டமிழந்தது. பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பில் நீடிக்க வென்றாக வேண்டிய கட்டாயத்தில் நேற்று ராஜஸ்தான் மற்றும் பெங்களூர் அணிகள் ஜெய்ப்பூர் மைதானத்தில் களமிறங்கின. இதில் முதலில் பேட்டிங் செய்த பெங்களூர் அணியில் விராட் கோலி 19 ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினார். அதன்பின் இரண்டாவது விக்கெட்டிற்கு கைகோர்த்த கேப்டன் ஃபாஃப் டியூப்ளெசிஸ் மற்றும் கிளென் மேக்ஸ்வெல் கூட்டணி சிறப்பாக விளையாடினர். அரை சதங்களை கடந்த பிறகும் இருவரும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். ஃபாஃப் டியூப்ளெசிஸ் 55 ரன்களிலும் மேக்ஸ்வெல் 54 ரன்னிலும் பெவிலியன் திரும்பினர். இறுதியில் அனுஜ் ராவத் அபாரமாக விளையாட பெங்களூர் அணி 20 ஓவர்களில் 171 ரன்களை குவித்தது. பின்னர் 172 ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணிக்கு ஆரம்பத்திலேயே அதிர்ச்சி காத்திருந்தது. துவக்க வீரர்கள் யஷாஸ்வி ஜெய்ஷ்வால் மற்றும் ஜாஸ் பட்லர் ரன்னின்றியும் கேப்டன் சஞ்சு சாம்சன் 4 ரன்னிலும் ஜோ ரூட் 10 ரன்னிலும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். 20 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்த ராஜஸ்தான் அணி கடைசியில் 59 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. அந்த அணியில் அதிகபட்சமாக ஷிமரோன் ஹெட்மேயர் 19 பந்துகளில் 36 ரன்களை எடுத்திருந்தார். இதன் மூலம் பெங்களூர் அணி 112 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு செய்து பிளே ஆஃப் வாய்ப்பை தக்கவைத்துக் கொண்டுள்ளது.